அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் ஒரு சின்ன ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப பெருசாலாம் இல்லை ரொம்ப குட்டியாக ஒரு ஷாப்பிங் விளாக் அதில் நிறைய விஷயங்கள் நான் உங்கள் கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதையும் அதோடயே நம்ம இந்த விலாகை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நிறைய ரொம்ப நாள் நான் வீடியோ போடல ரொம்ப நாள் வீடியோ போடாததுக்கு ரொம்ப சாரி பேக் டு ஃபார்ம் போட்டுருவோம் இனிமேல் வீடியோ இன்ஷால்தான் ஸோ பொதுவாக வந்து சில விஷயங்கள் நம்மளுக்குள்ளே வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க உணவு அப்படின்னு வரும்போது எந்த மாதிரி மாற்றங்களை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு உணவு அப்படின்னும் போது நம்ம தினசரி மக்களுக்கு வந்து அது இல்லாமல் இருக்கவே முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ப்ரையாரிட்டிஸ் இருக்குது ஒவ்வொருத்தர் நம்ம ஒவ்வொரு மாதிரி சாப்பிடுவோம் நம்ம வெளியில் பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒன்றுத்துக்காகவும் நமக்கு வந்து ரொம்ப வாய் ஊறுது அதனால் நம்ம சாப்பிட்ணும் பசிக்கு சாப்பிட்ணும் அப்படின்றதே ரொம்ப குறைஞ்சி போச்சு பிடிச்ச மாதிரி சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தான் இப்போ அதிகமாக இருக்குது ஸோ பிடிச்ச மாதிரி சாப்பிட்டாலும் பசிக்கு சாப்பிட்டாலும் உடலுக்கு தான் நம்ம சாப்பிட்றோம் ஸோ அந்த உணவு முறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா ஷாப்பிங்னா அப்படியே மந்த்லி பேஸிஸில் பண்ணுறது அந்த மாதிரி இல்லை ஒரு வீக்லி பேஸிஸில் ஒரு சின்ன ஷாப்பிங் தான் ரெகுலராக வாங்குறத விட பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக வாங்கியிருக்கேன் நான் ஸோ நம்ம வீட்டுக்கிட்டேயே இருக்கிற ஒரு மால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட் நைட்டாக தான் நாங்கள் கிளம்பி போனோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைசோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது அந்த ஷாப்பில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் திங்ஸ் எல்லாம் மினிஸோ மொமோஸோ கேள்விப்பட்டிருப்போம் அதில் இருக்கிற திங்ஸை விட இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீட்டு வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்னும் நிறையா இருக்கும் கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் இன்னும் நிறையா இருக்கும் சில மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டோர் நம்ம வந்து இவ்வளோ இதெல்லாம் ஒரு இது மாதிரிலாம் வச்சுருக்காங்களா அப்படின்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே நல்லாயிருக்கும் விலையும் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்கும் குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும் நிறைய இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய நான் வீட்டுக்கு வாங்கியிருக்கேன் ஸோ எனக்கு இது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ஆர்ட் சப்ளைஸாக இருக்கட்டும் கிச்சனில் இருக்கக்கூடிய திங்ஸாக இருக்கட்டும் நமக்கு வீட்டில் டெக்கரேட்டிவ் ஐட்டமாக இருக்கட்டும் டூல்ஸ் எல்லாமே வந்து இங்கே நல்லாவே இருக்கும் ஆர்கனைசிங்க்கு எல்லாமே நல்லாயிருக்கும் நான் ஒரு சின்ன பேஸ்கெட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன் லாஸ்ட்டு ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸாக வந்து பேஸ்கெட் அளவு பார்த்து பார்த்துட்டு ஒன்று ஒன்றா வாங்கிட்டு போயிட்டுருக்கேன் நான் ஸோ லாஸ்ட்டாக ஒரு பெண்டிங் இருந்துச்சு ஒரு பேஸ்கெட் வாங்கணுன்ட்டு அதையும் வாங்கிட்டு அப்படி உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் மாதிரி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நிறைய நிறைய ஊர்கள்லேயுமே இந்த ஷாப்ஸ் இருக்குது யூஏ ஓமான் அதுக்கப்புறம் சவுதிலேயுமே வந்து இந்த ஷாப்ஸ் இருக்குது டைசோ ஸோ கண்டிப்பாக நீங்கள் யாராவது அங்கே இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரஷ்ஷஸ் நான் கூட வாஷிங் மிஷின் க்ளீனிங் வீடியோவில் போட்டிருப்பேன் அதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ரஷஸ் எல்லாமே நான் இங்கே தான் வாங்கினேன் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரஷஸ் இருக்கும் நமக்கு எந்த மாதிரி தேவை எதை வாஷ் பண்ணணும் அதுக்காக எல்லா ப்ரெஷ்ஷுமே இங்கே இருக்கும் ஸோ நமக்கு எது தேவையோ அதன்படி நம்ம அதை எடுத்துக்க வேண்டியது தான் ஸோ இந்த மாதிரி பேஸ்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு செகண்ட் சைஸ் தான் நான் எடுத்தேன் ஸோ இந்த பேஸ்கெட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு கிளாஸ் வேராக இருக்கட்டும் செராமிக் வேர் மக்ஸ் எல்லாமே சூப்பர் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் இங்கே வாங்கி எதுவுமே நல்லா இல்லை அப்படின்னு நம்ம சொன்னதே இல்லை நிறைய விஷயங்கள் இங்கே வந்து பார்த்தோன்னா தெரியும் ஓ இது மாதிரி ஐடியா பண்ணி செஞ்சுருக்காங்களே இந்த பொருளுக்கு இது நல்ல கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்காத திங்ஸ் எல்லாம் கூட இங்கே இருக்கும் சம்டைம்ஸ் கிச்சன் ஐட்டம்ஸில் வந்து கட்லரிஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் அப்படின்னாலே வந்து அவங்க டெக்னாலஜிலேயும் சரி இந்த மாதிரி விஷயங்கள்லேயும் சரி ஃபஸ்ட்டு தான் இருக்கிறாங்க நல்லா யோசிச்சு யோசிச்சு நிறைய விஷயங்கள் க்ரியேட் பண்ணுறாங்க ஸோ அதுலேருந்து நம்ம பயனடைகிறோம் அப்படின்னும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே நான் நிறைய தடவை வந்திருக்கேன் துபாய் வந்துட்டு நிறைய தடவை இது இங்கேருந்து நான் நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கேன் எனக்கு ரொம்ப சீப்பாகவும் இருக்குது நல்லாவும் இருக்குது திங்ஸ் இவ்வளோ நாள் யூஸ் பண்ண முடியுது ஸோ நானும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு திங்ஸ் அண்ட் ஃபில்டர்லாம் வாங்கினேன் இங்கேருந்து நேராக நம்ம வந்து போய் சாப்பிட்றலாம் ஆல்ரெடி லேட் நைட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஷாப்லாம் கொஞ்சம் நேரத்தில் மூடிருவாங்க அந்த மாதிரி ஸோ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு போயிட்டோம் ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா லூ தான் வந்திருந்தோம் அந்த குட்டி குட்டியாக திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டே நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம் ஸோ உணவு அப்படின்னு வரும்போது அப்போ எப்போவுமே வந்து நம்ம ஆரோக்கியமான உணவு தான் எடுத்துக்கணும் நம்ம வந்து இப்போ இப்போ இருக்கிற ட்ரெண்டில் இருக்கிற எதுவுமே சாப்பிடக்கூடாது அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது நம்ம ஃபுட் வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பாக நம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம் பட் எப்போது அதை சாப்பிடணும் நமக்கான ஒரு டேட் வச்சுக்கிறோம் இல்லை நமக்கான ஒரு நாள் வச்சுக்கிறோம் அப்படின்னா அது இன்னும் நமக்கு வந்து பயனளிக்கும் ஆரோக்கியமான உணவுகள் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம்னா இப்போ பொதுவாக ஒருத்தர் உட்காந்து ஆரோக்கியமாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னாலே நீங்கள் டயட்டில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் அவங்களுக்கு இண்டலாக சொல்லிட்டு போயிடுறோம் ஆனால் அதுக்கு பின்னாடி அவங்க அளவுக்கு அது முயற்சி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறதே இல்லை பொதுவாக இப்போ நம்மளே எடுத்துக்கோங்களேன் இப்போ ஒரு நாளைக்கு வந்து நம்ம இது இது சாப்பிட்ணுன்ட்டு ஒரு ஆரோக்கியமான உணவு ப முறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அப்போ அதை அந்த முடிவு எடுத்து நம்ம வைக்கிறது அப்படின்றதே ரொம்ப கஷ்டம் காலையில நம்ம கரெக்டாக டைமுக்கு சாப்பிடணும் இது இது சாப்பிடணும் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் வைங்களேன் அந்த முடிவுல நம்ம அந்த கரெக்டாக இருக்கும் போது நம்மளை வந்து யாராவது அந்த மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா இதுக்காக நம்ம எடுத்த முயற்சி அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டம் நம்மளால அது பண்ண முடியுமா நம்ம போய் ஒருத்தவங்களை கிண்டல் பண்றோம் நம்மளால அந்த மாதிரி பண்ண முடியும் பண்ணிட முடியுமா உணவு வந்து கரெக்டாக கொண்டு வர முடியுமானா சிரமம் தான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில உணவு அப்படின்னு வரும்போது ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேட் ஆகுது விருந்தா சாப்பிடக்கூடிய உணவு அப்படின்றது இருக்குல்ல அதையே நம்ம வந்து நார்மலாகவே சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம யோசிச்சு பார்க்கணும் சரி இன்னைக்குள்ள காலகட்டத்தில் அதெல்லாம் சீக்கிரத்தில் மாற்றிட முடியாது அப்படின்னா ஜென்ரலாக நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுல எந்த மாதிரி மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படிங்கிறதையும் நாம் கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்க்கணும் அப்போ பொதுவாக காய்கறிகள் நிறைய எடுத்துக்கலாம் அப்படின்னா நிறைய பேருக்கு பொரியல் மாதிரி சாப்பிட்றது பிடிக்காது அப்படின்னா இப்போ நம்ம சாம்பார் காய்கறி குழம்பு இந்த மாதிரிலாம் நம்ம வந்து கொஞ்சம் அடிக்கடி செய்யலாம் ஸோ அதை வந்து என்ன ஆகும் அப்படின்னா பருப்பு நம்ம வந்து பிடிக்காத அப்போ கம்மி பண்ணிடலாம் பருப்பு கம்மி பண்ணிவிட்டு காய்கறிகள் அதிகமாக போட்டு நம்ம வந்து தண்ணி சாம்பார் மாதிரி இல்லை வந்து ஒரு கெட்டி சாம்பார் வச்சாலுமே வந்து பருப்புனால ஒன்று மேலே நிறைய ப்ரோட்டீன் தான் இருக்குது ஸோ மிக்ஸ்டு தால் கூட அதில் யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நிறைய காய்கறிகள் போட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காய்கறிகள் சாம்பார்னால் இந்த காய்கறி தான் போடணும் அப்படின்னு எந்த ஒரு ரூலுமே கிடையாது காய்கறி குழம்புனா இது இதுதான் இருக்கணுன்றது எதுவுமே கிடையாது ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்போ ஒரு ரெண்டு இட்லி ஒரு மூணு இட்லி சாப்பிட்டோம்னா கூட நல்ல ஒரு கரண்டி ஃபுல்லாக ஒரு ரெண்டு கரண்டி ஃபுல்லாக நம்ம சாம்பார் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நிறைய காய்கறிகள் வந்துடும் அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா தனியாக நம்ம பொரியலுக்குன்னு எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை அப்போது நம்ம அதுலேயே நமக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வந்து வரும்போது குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா அதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு விரும்ப மாட்டாங்க அப்படின்னு பட்சத்தில் நம்ம அதை வேறு மாதிரி எப்படி கொடுக்கலாம் சாலட் மாதிரி கொடுத்தா சாப்பிட்றாங்களா இல்லை பாஸ்தாவில் அந்த மாதிரி போட்டு கொடுக்கலாமா இப்படிலாம் நம்ம யோசிக்கும் போது நமக்கு புது ஐடியாஸ் வரும் ஸோ இதில் நம்ம எதுவுமே நம்ம டச் பண்ணவே இல்லை அப்படின்னும் போது நம்ம ஜென்ரலாக ஒரு நாடில் நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிடும் இது எதுவுமே எனக்கு செட் ஆகலை எங்கள் ஃபேமிலிக்கு செட் ஆகலை நம்ம இப்படியே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முறைக்கு நம்ம தள்ளப்பட்டுறோம் அப்போது நட்ஸ் நட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மதியானமோ இல்லை நைட்டோ எடுக்கிறத விட மார்னிங் எடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு மார்னிங் டைமில் இப்போ பொதுவாக இப்போ எல்லாமே டிஃபன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய கிளம்பி போயிருச்சு ஸோ உண்மையிலே அந்த டிஃபன் பாக்ஸில் தான் அதெல்லாம் கொடுக்குறாங்களா அப்படின்னும் நமக்கு தெரியல ஸோ குழந்தைங்களுக்கு வந்து எது பிடிக்கும் பிடிக்காது எது சாப்பிட முடியும் அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னாலுமே ரொம்ப நல்லதாக இருக்கும் முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தது மாதிரி நம்ம உடம்புக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அறிஞ்சு நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது இப்போ நம்ம ஒரு ஃபேமிலியில் இருக்கோம் ஒரு மூணு பேர் இருக்கோம் நாலு பேர் இருக்கோம் அப்படின்னாலும் ஒரு ஒருத்தவங்களுக்கு என்ன உடம்புல வந்து குறைபாடுகள் இருக்குது என்ன நியூட்ரிஷன் வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ஃபுட்டில் சேர்த்துட்டு சாப்பிடும்போது என்ன ஆகும்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் ஏதோ ஒரு வகையில் பிரயோஜனமாக இருக்கும் இதனால் என்ன செய்யும் உடம்பு சரியில்லாமல் போகவே போகாது அப்படிலாம் ஒருத்தவங்களுக்கு இருக்கவே இருக்காது எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாமல் போகும் எல்லா குறைபாடுகளுமே இருக்கும் ஆனால் உடம்பு சரியாமல் போதும் சரி அதுக்கப்புறம் நம்ம மீண்டு வரும்போதும் எந்த அளவுக்கு நம்ம வந்து அதை ஃபைட் பண்ணி வரோம் அப்படிங்கிறது வந்து நம்ம தினசரி எடுத்துக்கக்கூடிய சாப்பாட்டில் தான் இருக்குது உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது நம்ம ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணுறோம் கொஞ்சம் நல்லா ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது ஸோ அந்த மாதிரி இல்லாமல் தினசரி நம்ம பண்ணக்கூடிய ஒரு சேஞ்சஸ் தான் ஒரு பெரிய மாற்றத்தை நமக்கு உண்டு பண்ணி கொடுக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் இன்றைக்கி வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் அலைக்கும்